நியூஸ் ஜே பக்தியுடன் படைக்கும் ஆலய உலா எல்லோரும் இன்புற்றிருக்க அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி திருப்பாவை பாசுரம் நான்கு ஆழிமழைக்கண்ணா என்று தொடங்குகின்ற பாசுரம் பொதுவாகவே நாட்டில் மழை பெய்யாமல் பெய்யாமலிருந்தால் ஆழிமலைக்கண்ணா என்ற பாசுரத்தை பாராயணம் செய்வார்கள் பெரியோர்கள் இது மட்டுமின்றி உண்மையாக சொல்லப்படுவது ஆழிமழை கண்ணா கை கைகரவேல் ஆழியுட்புக்கு முகந்து கொடர்த்தேரி ஊழி முதல்வன் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்த முதைத்த போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி நாச்சியார் திருமொழியில் விண்ணில மேலாப்பு போல் மேகங்கால் என்று மேகவிடு தூது பாசுரங்கள் அமைந்தருளியுள்ளன அந்த மேகவிடு தூது பாசுரங்களை பாராயணம் செய்தால் பலத்த மழை பெய்யும் என்பது அனுபவபூர்வமானது ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவி பாவை நோன்பின் பலனைச் சொன்ன ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அந்த பலனைப் பெற மழை அவசியமல்லவா இந்தப் பாசுரத்தில் மழைக்கடவுளான வருணனை வேண்டுகிறார் கடல் போல கம்பீரமான கடவுளே நீ கடலில் புகுந்து நீரை முண்டு கொண்டு வானத்தில் ஏறி நீருண்ட மேகமாகி பகவான் சக்கரம் போல் மின்னி சங்கு சப்தம் போல் ஈடி இடித்து அவர் வில் உதிர்க்கும் சரங்களைப் போல் பெருமழையை பொழிவாயாத என்று அழைக்கிறான் எதற்காக பெய்ய வேண்டும் வாழ உலகினில் பெய்திடாய் நீரின்றி அமையாது உலகமல்லவா வாழ உலகினில் பெய்திடாய் உலகம் வாழ பெய்திடு. ஆனால் உன் மழை அளவோடு இருக்கட்டும் அதிக மழையால் பயிர் நாசம் குறைந்த மழையால் வியாதி இரண்டுமின்றி நாங்கள் வாழ எத்தனை மழை தேவையோ அவ்வளவு பெய்து அருள் என்கிறார் இங்கே வருணன் என்பது ஆச்சாரியனான குருவை குறிக்கிறது அந்த ஆச்சாரியனான குரு பகவத் குணா அனுபவம் என்னும் கடலில் மூழ்கி அதன் தத்துவத்தை கிரகித்து கொண்டு உயர் பீடத்தில் ஏறி அறிவற்றவர்களுக்கு ஞானமழை பொழிய வேண்டும் ஆழிமழை கண்ணா கை கைகரவேல் ஆழியுட்புக்கு முகந்து கொடர்த்தேரி ஊழி முதல்வன் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிப்போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்த முதைத்த போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஆழி மழைக்கண்ணா ஆழி கடல் போல் கம்பீரமான மழைக்கண்ணா மழைக்கு அதிபதியான வருணனே நீ ஒன்றும் உன்னுடைய உதார குணத்தில் இம்மி அளவும் கை கரவேல் கைவிடாதி ஆழி உள் கடலுக்குள் புக்கு புகுந்து முகந்து கொடு நீரை முண்டு கொண்டு ஆர்த்து இடி இடித்து ஏறி ஆகாயத்தில் ஏறியும் ஊழி முதல்வர் சகல சராசரங்களுக்கும் ஆதி மூலமான நாராயணனுடைய உருவம் போல் அந்த உருவத்தைப் போல் மெய்கருத்து உடல் கருத்தும் பாழி அம் தோளுடைய விசாலமான அழகிய திருத்தோல்களை உடைய பத்மநாபன் கையில் நாபிக் கமலத்தையுடைய பெருமாள் கையில் ஒளியுடன் இருக்கும் ஆழி போல் ஆழி என்றால் திருவாழி சக்கராயுதம் போல் மின்னி வலம்புரி போல் இடது திருக்கரத்தில் உள்ள வலம்புரி சங்கமான பாஞ்ச ஜன்யத்தை போல நின்று அதிர்ந்து நின்று உலகு கிடுகிடுக்கும்படி சப்தித்து தாழாதே கால தாமதம் செய்யாமல் சார்கம் ஆண்டவனுடைய வில்லாகிய சார்கம் உதைத்த சர போல் வேகத்துடன் வீசிய பானங்களின் மழையைப் போலவே நீயும் வாழ உலகினே உலகத்தில் சகல ஜீவராசிகளும் வாழும் பொருட்டு பெய்திடாய் மழை பொழிய வேணும் அதை முன்னிட்டுதான் நாங்களும் மகிழ்ச்சியுடன் மார்கழி மாதத்தில் நீராடவும் முனைந்துள்ளோம் அற்புதமான பாசுரம் மழையைப் பற்றிய பாசுரம் ஆழிமலை வண்ணனுக்கு அழைப்பு விடுத்த ஆண்டாளின் பாடல் முடிந்தது இனி பனித்தலை அமர்ந்த பரமனின் பாதார விந்தங்களை நோக்கிய திருவம்பாவையை கேட்போம் ஸ்ரீ மாணிக்க வாசக சுவாமிகள் அருளை செய்த பாடல் நான்கு நகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ என்ற கருத்தினிலே ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார் ஸ்ரீ மாணிக்க வாசக சுவாமிகள் நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு கண்ணுக்கு இனியானை பாடிக் கசிந்துள்ளம் உள்னைக்கு நின்று உருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணிக் குறையில் துயிலேல்வோர் எம்பாவாய் நித்திலம் முத்து அவமே வீணாக மருந்து அமுதம் வேத விழுப்பொருள் வேதத்தின் உள் பொருளாக உள்ள இறைவன் நெக்கு நெஞ்சம் மனம் கணிதல் உள் நெக்கு நின்றொருகையாற்றோம் உள் நெக்கு நின்றுருக வேண்டும் தோழிகள் முத்தை போன்றவளே உனக்கு மட்டும் இன்னும் பொழுது வெடியவில்லையா என்று கேட்க புதிய தோழி பதில் சொல்கிறார் கிள்ளை மொழி பேசுகின்ற நம் தோழிகள் எல்லாரும் வந்துவிட்டார்களா ஒன்றும் அறியாத பாவனையில் இந்த புதிய தோழியின் கேள்வி அமைந்திருக்கிறது அதற்கு மற்றைய தோழிகள் வேண்டுமானால் எழுந்து வந்து எண்ணி பார்த்துக்கொள் நாங்கள் சொல்ல மாட்டோம் அதற்குள் ஒரு தூக்கம் போடலாம் என்று காலத்தை வீணாக்காதே வேதநாயகனான நாயகனான பெருமானை அமுதம் போன்றவனை காட்சிக்குனிய பரம்பொருளை பாடி உள்ளம் கனிய நிற்கின்றோம் ஆகவே நீயே வந்து எண்ணி பார்த்துக்கொள் யாராவது வரவில்லை என்றால் தூங்கப்போ அந்த புதிய தோழி இவர்களை மெல்ல ஏமாற்றிவிட்டு தூங்கலாம் என்று நினைக்கின்றாளா ஆனால் இவர்கள் விடவில்லை எழுந்து வந்து எண்ணிப் பார்த்துக்கொள் கொள் என்று முறை சொல்லிவிட்டு அடுத்ததாக நீயே வந்து எண்ணி பார்த்துக்கொள் யாராவது வரவில்லை என்றால் தூங்கப்போ என்கிறார்கள் இதை மிக அழகாக ஒரு நாடகமாக உரையாடலாக உணர்வுடனே உயர்த்தி காட்டுகிறார் ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகள் திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுபொருளை பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்னைக்கு நின்று உருக நீயே வந்து எண்ணி துயிலேல் ஓர் எம்பாவாய் அங்குங்கனாதபடி எங்கும் உறைபவன் இறைவன் அவனுடைய பெருமையை பேசுவதற்கு பதினான்கு உலகங்களிலும் எவரும் இல்லை இனி பிறக்க போவதும் இல்லை அளவற்ற பெருமையை உடையவன் அவன் அந்த பெருமைகளை மிக அற்புதமாக பெரிய புராணம் பேசுகிறது அறுபத்து மூன்று நாயன்மார்களும் பேசுகின்றனர் அவர்கள் மட்டுமின்றி அருளாளர்களும் ஞானியர்களும் யோகிகளும் பல பாடல்களாலும் பல ஸ்லோகங்களாலும் இறைவனுடைய பெருமையை இவ்வுலகத்திற்கு எடுத்து காட்டியுள்ளன் ஒரு மனிதனின் பெருமை பெரியதல்ல எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய பெருமைதான் அந்த வல்லான் வாழ்வழிப்பவன் பொல்லா பிணியை போக்க செய்பவன் எல்லாமும் அருள்பவன் அவன் பெருமைதான் மனிதனின் பெருமையாக அமைய வேண்டும் அந்த பெருமையினால்தான் அந்த மனிதனின் வாழ்வு அருமையாக அமையும்